இன்றைக்கி நம்ம போகிற ட்ரக், அதாவது பார்க்க போகிற ட்ரக் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாரத் பென்ஸோட 2823C மாடல் டிப்பர் மாடல் ட்ரக்குங்க. இது வந்து பாரத் ஸ்டேஜ் 6 டிப்பர் ட்ரக்குங்க. இப்போ பாரத் ஸ்டேஜ் 4 சூப்பராக இருக்குங்க, பட் 6 என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதாவது டிரைவர் கம்ஃபர்ட் பயங்கரமாக இருக்குங்க இந்த வண்டியில். சேஃப்டி கம்ஃபர்ட் வந்து அடிச்சுக்கு இருக்குது இந்த வண்டி விட்ட வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து படம் காமிக்கிறாங்க, அதாவது என்னென்ன சூப்பரான சேஃப்டி ஃபீச்சர் நான் காமிக்கிறேங்க. எலக்ட்ரிக்கல் ஆக்சிலேட்டர் பெடலுங்க, அப்புறம் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா வேக்கமைசுடுங்க. இந்த அப்டவுனெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கண்ட்ரோல் பண்ணி ஏற்றிக்கலாங்க. அங்கே சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க, அந்த சுவிட்ச் அமுத்திங்கன்னா அதுவே மேலே ஏறிக்குங்க, அப்புறம் அப்படியே இறக்கிங்க. வாங்க ஒரு டெமோ பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கம்ஃபர்ட் மட்டும் இல்லைங்க, முன்னும் பின்னும், அதாவது வந்து இந்த பக்கெட் சீட்டுங்க, இந்த பக்கெட் சீட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டுங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு மாதிரி இருக்குங்க, அதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி, இது ஸ்லீப்பர் கேபின் கிடையாதுங்க, பட் ஸ்லீப்பர் கேபின் இல்லாமே தூங்குறதுக்கான வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு இன்ஜினியரிங் வருங்க, அதாவது ஸ்லீப்பர் கேபின் கிடையாதுங்க. ஸோ இந்த கியர் நாப்லேயே உங்களுக்கு தெரியும் இல்லையா, சியோட சேர்த்து 9 வந்துடுங்க ஃபார்வேர்டில், ஒரு ரிவர்ஸுங்க. ஸோ சி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, சி அப்படின்னா வந்து க்ராலர்னு அர்த்தங்க. ஸோ க்ராலர் கியர் யூஸ் பண்ணிங்கன்னா, க்ரால் அப்படின்னா குழந்தைங்க வந்து தவழ்ந்து போகிறது தான் க்ரால். ஸோ இந்த க்ராலர் கியரை யூஸ் பண்ணியில் அந்த பர்டிகுலர் க்ராலர் மோடில் போகையில் எப்பேற்பட்ட டன்னேஜ் நீங்கள் எடுத்தாலும், எவ்வளோ பெரிய கிரேடியேஷன் இருந்தாலும் ரோட்டில், அப்படியே வண்டி மெதுவாக மேலே ஏறுங்க. வண்டி கொஞ்சம் கூட பின்னாடி போகாமல், ஒரு ஜெர்க் அடிக்காமல், ஜக்காமல் அப்படியே மேலே ஏறுங்க. இதுதான் வந்து க்ராலர் கியரோட ஃபங்க்ஷன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபங்க்ஷனுங்க, அதாவது லோடு கியர் அப்படிம்பீங்க, பட்டு க்ராலர் கியருங்கிறது இதுதான். தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சி அப்படின்னாவே க்ராலர் கியர். அப்புறம் இந்த ஸ்விட்சு என்ன ஸ்விட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹில் அசிஸ்ட் மாதிரி தான் இருக்கும், பட் ஆக்சுவலாக என்ன ஸ்விட்ச் அப்படின்னிங்கன்னா, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஜின் பிரேக் வந்து அப்ளை ஆகாது. அதாவது நீங்கள் மேட்டில் ஏறிட்டுருக்கீங்கள, இப்போ மேட்டில் ஏறுது வண்டி, அப்போ போய் பிரேக் அடிச்சிங்கன்னா பிரேக் ப்ளஸ் இன்ஜின் பிரேக் ரெண்டும் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்ஜின் பிரேக்கும் பிடிச்சி அதுவும் ஆன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிரமம், மறுபடியும் இன்ஜினுக்கு பவர் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் மேட்டு பகுதிகளில் போகையில் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்தது ஹசார்ட், அதுக்கப்புறம் டீஃப்ரோஸ்ட் பட்டன், இது வந்து உங்களுக்கு ஏசி பட்டன், இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஏசி கண்ட்ரோல் பேனலுக்கான கண்ட்ரோல் சுவிட்சஸுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கூல் ஹாட், இது வந்து நம்ம கார் மாதிரியே தான். அப்புறம் சூப்பர் என்னென்னா வெண்ட்டு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஃபுட் வெண்ட் இருக்குது, ஃபேஸுக்கு இருக்குது, அப்புறம் ஃபுட் ப்ளஸ் ஃபேஸுக்கு இருக்குது. ஸோ ஃபுட் அதாவது மேலே வரும், அந்த விண்ட்ஷீல்டு கிட்ட வரும், அதுக்கும் ஒரு வெண்ட்டு கொடுத்துருக்காங்க, அருமையான விஷயம். அதேமாதிரி ரெண்டு விதமாக சர்க்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளியிருந்து ஃப்ரெஷ் ஏரையும் எடுத்துக்கலாம், கீழே பார்த்திங்கன்னா ரீசர்க்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாபை நீங்கள் திருப்பிட்டு இருந்தீங்கன்னா போதுங்க. அப்புறம் அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஸ்விட்ச், எஸ்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சேவ் அவர் சோல் அப்படின்னு. இந்த எமர்ஜென்சி ஸ்விட்ச் வந்து ஒரு மேண்டேட்ரிங்க, அதாவது டெலிமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓனருக்கு, பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு, அது போக ஆம்புலன்ஸ், எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமுக்கு வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் போயிருங்க. இதுக்காக தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸுங்க இது. இதுக்கே அசந்துட்டால் எப்படி, இன்னும் நிறைய இருக்குது, வாங்க ஒவ்வொரு பட்டனாக பார்ப்போம். அந்த அளவுக்கு இருக்குது வண்டியில் வந்து, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவர் விண்டோ வந்து அப் டவுன் பண்ணுற பட்டன். ஸோ எமர்ஜென்சி ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மேண்டேட்ரின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பவர், இது வந்து இப்போ அமுத்துனது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸை வந்து ஏற்றிருக்கு. அப்புறம் ரியர் வியூ கேமரா, எக்ஸ்டீரியர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரியர் வியூ கேமராக்கான எல்சிடி ஸ்க்ரீனுங்க. அப்புறம் அந்த வேக்கம் பிரேக் எடுத்துரு, அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நீட்டாக கொடுத்துருக்காங்க, பேக் பண்ணி புல் புஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது, நம்ம டிரைவர் கண்ணை இமைத்தாலே சவுண்டு கொடுத்துருங்க. ஆமாங்க, நான் சொல்கிறது லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு டிரைவர் தூங்குறத வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறீங்க, நல்ல டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. சென்ட்ரலில் வந்து டிஜிட்டல் கன்சோல். இந்த சுவிட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ சுவிட்ச், அதுக்கு மேலே பார்த்துருக்கிறது வந்து டிஃபரன்ஷியல் லாக்குங்க.
ரெண்டு டைப்பாக டிஃபரன்ஷியல் லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து காம்பினேஷன் ஸ்விட்சுங்க, இந்த காம்பினேஷன் ஸ்விட்ச் வந்து நேவிகேட் பண்ணி போகிறக்கு. அந்த ஃபோர் காம்பினேஷன் ஸ்விட்சுமே இங்கே உள்ளே வந்து டிஸ்பிளேயில் தெரியும். அதை நேவிகேட் பண்ணி போகிறக்காக தான் இந்த காம்பினேஷன் ஸ்விட்ச். ஃபியூவல் பார்க்குறக்கு, மைலேஜ், ஓடோமீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு, அப்புறம் அதர் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்க்குறக்கு எல்லாமே அந்த நேவிகேஷன் ஸ்விட்ச் யூஸ் ஆகும். அந்த பிடிஓ ஸ்விட்சுங்கிறதா கீழே இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறதா இப்போ டபுள் ஸ்டேஜுங்க, ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ. ஸ்டேஜ் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆக்சல் வந்து பவர் சப்ளை ஈவனாக போகுங்க. ஸ்டேஜ் டூவில் பார்த்திங்கன்னா நாலு வீலுக்கு பவர் ஈவனாக போகுங்க. ஸோ ஸ்டேஜ் ஒன் டூ உங்களுக்கு அந்த சிம்பிள் பதவி தெரியும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் உடன் கூடிய ஆடியோ சிஸ்டம், ரேடியோ இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது, யூட்டிலிட்டி பாக்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸ் இருக்குது ரெண்டு பக்கமும், டிரைவர் சைடு மட்டும் இல்லை அந்த பக்கமும் இருக்குது. பேப்பர் பேப்பர் படிக்கணும்னா நைட் டைமில் போட்டு படிக்கலாம். ஸோ இந்த சென்சார் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த சென்சாரோட அலாம் சவுண்ட் கொடுக்குறதே இப்போ இங்கே மேலே இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலாக அலாம் கொடுக்கும், கண்ணை இமிச்சுட்டா சவுண்ட் கொடுக்கும். அது உங்களுக்கு வந்து லைவ் டெமோ காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோவோட மிட் பாயிண்டில் வரும். ஸோ இது வந்து சூப்பரான சேஃப்டி ஃபீச்சருங்க. உண்மையாகவே இந்த வண்டியில் உட்காந்துட்டு அசந்துட்டேங்க. காருக்கெல்லாமே இந்த மாதிரி கொடுக்கலாங்க. உண்மையாகவே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது யூஸ் தாங்க, தப்பெல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் கார் மாதிரியே பார்த்தீங்கன்னா சன் ஷேடுங்க, அதாவது வைசர் மாதிரி அங்கே லெஃப்ட்லேயும் இருக்குது ரைட்லேயும் இருக்குது. ஏற்கனவே வெளியே ஒரு ஏர் ரிஃப்ளெக்டர் மாதிரி ஒன்று இருக்குது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா சன் ஷேடு மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அது பார்த்தாதுன்னு இது வேறீங்க. அதாவது ஒரு டிரைவருக்கு இவ்வளவு கம்ஃபர்ட்டு தேவையான்னு கேட்காதீங்க தயவுசெய்து, அவங்க படுற துன்பத்துக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் கொடுக்கணும், இது கொடுக்கறதுக்கே வந்து பாரத் பென்ஸ் டீமுக்கு வந்து ஒரு ஆர்என்டி டீமுக்கு வந்து ஒரு நன்றிகள் தெரிவிச்சிருக்கோம். டிரைவர் சார்பாக நிறைய டிரைவர் சொன்னாங்க பாரத் பென்ஸ் வண்டி சூப்பராக இருக்குது. பாருங்கள், 12 வோல்ட் டிசி அவுட்புட் இருக்குதுங்க உங்களுக்கு, மொபைல் இபிள் சார்ஜ் பண்ண. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஓல்வோ பஸ்ஸு, ஸ்கேனியா பஸ்லாம் இந்த ஃபூட் ரெஸ்ட் இருக்கும், நம்ம வெளியூர்லாம் போனோன்னா ஃபூட் ரெஸ்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதாவது கோ டிரைவர், கோ பைலட்டு இல்லைன்னா ஒரு கோ பேசஞ்சர் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணுங்கிறதுலையும் கூட பாரத் பென்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அவங்களோட அந்த சேவை மண்பம் சர்வீஸை வந்து இங்கேயும் காமிச்சிருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் இல்லை, கூட இருக்கிற ஆளும் அங்கே ஃபுட் ரெஸ்ட் கொடுக்கணும், ஃபுட் பெடல் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கிரிப்போட அது அந்த ரப்பர் குஷனோட அது வந்து வேறு விஷயம். இப்போ உள்ளே உட்காந்துருக்கோம், வேறு லெவலுங்க. ஏசி போட்டோம், ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க வண்டி சில்லுன்னு ஆயிடுச்சு. உண்மையாகவே இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காது, நான் உள்ளே உட்காந்து அப்படியே சும்மா சில்லுன்னு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஏசி பவர்ஃபுல்லாக இருக்குங்க. வெண்ட்டில் வந்து நம்ம எந்த பக்கம் டைரெக்ஷன் வேணுமோ அந்த வெண்ட்டை வந்து நம்ம திருப்பி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, சின்ன ஒரு அழுத்து தான், அப்படியே அந்த ட்ரக்கை கொஞ்சம் முந்தியாச்சு. ஸோ எம்டி லோடு தான், பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கார் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துருக்கு கார் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் அவர் வந்து இப்போ எக்ஸ்டீரியர்லேருந்து காற்றை ரீசர்க்குலேட் பண்ணோம். ரீசர்க்குலேட் பண்ணாலும் அந்த சில்னஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் ப்ளோ ஸ்பீட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து உட்காந்துட்டு வர ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அப்படியே ஷேக் ஆனாலும் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாலும் வண்டி வந்து கார் மாதிரி தான் அங்கே இருக்குது. எனக்கு ஃபீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் காருங்க. இப்போ நான் வந்து காரில் உட்காந்து போகிற ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்குது. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து ஒரு டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, அவர் ஐ வந்து கொஞ்சம் கண்ணை இமைச்சாலும் கூட பீப் பண்ணிடுன்னு. வாங்க அதை வந்து எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து அந்த சென்சார் வந்து இப்போ அந்த நம்ம வண்டி டிரைவர் வந்து பார்த்துட்ருக்கு. ஸோ அவர் வந்து ஜஸ்ட்டு கண்ணை வந்து ஒரு செகண்ட் மூட சொன்னோம், பார்க்கல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு செகண்ட் மூடுங்க, பார்த்தீங்களா சவுண்டு கேட்டுச்சு, அந்த அங்கே மேலே இருந்த ஸ்பீக்கரில் வந்துச்சு. ஒரே செகண்ட் தான் ஜஸ்ட்டு அவர் ஒரு 2 செகண்ட்ஸ் மூடினாருங்க. நான் மறுபடியும் ஜஸ்ட் நீங்கள் லைவாக பார்த்தீங்க, அதாவது ஒரு 2 செகண்டு அப்படி கண்ணை மூடினாருங்க. இது வந்து சர்வீஸ் ரோட்டில் தான் போகிறோம், சேஃபாக தான் போகிறோம். அந்த டைமில் ஒரு 2 செகண்டு நம்ம கண்ணு மிக்கிற நேரம் மாதிரி தான், ஒரு கொஞ்சம் ஒரு 2 செகண்டு 3 செகண்டு. இப்போ நீங்களே பண்ணி பார்க்கல ப்ராக்டிக்கலாக. உடனே அலாம் கொடுத்துருச்சுங்க வண்டி, சவுண்ட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குங்க. உள்ளே அது பார்க்குறது ஸ்பீக்கர் சைஸ் வந்து ஒரு இன்ச் இருக்குதுங்க. ஆனால் அது போகிற சத்தம் வேறு லெவலுங்க. சத்தம் போட்டாலும் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு 20 நிமிஷம் அவர் லெஃப்ட் ஒதுக்கி படுத்து டிரைவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாரோ, ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டா மறுபடியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து ஓட்டலாங்க. ஆனால் நிறையா வண்டியில் அது கண்டுபிடிக்க முடியாதுங்க. பட் இதில் அப்படி இல்லை, இதில் கண்டுபிடிச்சிக்கலாங்க. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் SOS பட்டன் இருக்குங்க, அந்த செகப் பட்டன் ஒரு டப்புன்னு ஒரு தட்டி தட்டுனா டெலிமேட்டிக்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே தகவல் போயிருங்க. அது எந்த அளவுக்கு நீ செயல்படுத்துகிறாங்கங்கிறது நம்ம பிறவை தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம
இந்த வண்டியோட கம்ஃபர்ட்டு ஏசி எப்படி இருக்குது, அவர் ஸ்டேரிங் திருப்புற ஸ்டைலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த வண்டி ரிவர்ஸ் எடுக்கையில் தான் உங்களுக்கு அந்த ரியர் வியூ கேமரா, கம்பெனி ஃபிட்டட் ரியர் வியூ கேமரா, அப்புறம் அந்த எல்சிடியோட அருமை தெரியுங்க. சரிங்களா, இது வந்து ஒரு டிஎஃப்டி எல்சிடி மானிட்டருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கீர் என்கேஜ் ஆனே பின்னாடி தெரியுதுங்களா ஸ்க்ரீனு? இப்போ வண்டி வந்து ரிவர்ஸ் எடுக்கிறாருங்க, அவர் வாட்டுக்கு ரிவர்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. இங்கே வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிற ஆர் அப்படிங்கிற அந்த இண்டிகேஷனும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருது. ஸோ அவர் வாட்டுக்கு அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறாருங்க. நம்மளால் கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஒன்ஸ் கட் ஆஃப் ஆன உடனே அந்த ஸ்க்ரீனுக்கு வர இன்புட் கட் ஆகிட்டு, அதாவது ஃபார்வேர்டு போட்டோடனே அது கட் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய வண்டிக்கு பின்னாடி வந்து ஒரு எக்ஸலோ இல்லை ஒரு சின்ன சின்ன வண்டி, சின்ன வண்டி இல்லைங்க, கார் அளவுக்கு வந்தாலுமே தெரியாதுங்க. ஸோ எவ்வளவு சென்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு மேண்டேட்ரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து சேஃப்டி வைஸில் வண்டிக்காகட்டும் டிரைவருக்காகட்டும் முக்கியமாக பின்னாடி இருக்க ஆளுக்காகட்டும் ஒரு இன்றைக்கி நிலைமையிலே நம்ம மாதிரி நாட்டில் கண்டிப்பாக வேணுங்க. டிராஃபிக் பொல்யூஷன் இருக்கிற நாட்டில் கண்டிப்பாக வேணுங்க. ஸ்டேரிங் பாருங்கள், டில்ட் பண்ணிக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம், கீழே கொண்டு போய்க்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், டில்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாருங்கள். இப்போ ஒரு டிரைவர் நல்லா உடம்பு இருக்கலாம், ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வயிறு பார்த்திங்கன்னா முட்டு அப்போ முன்னாடி கொண்டு போய்க்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப பின்னாடி இழுத்து வைக்கணுங்கிற அவசியம் வரும். பாருங்கள் எவ்வளோ தூரம் டில்ட் பண்ணுது பாருங்கள். வாவ், எல்லாமே அப் டவுன் டில்ட்டு, ஃப்ரண்ட்டு பேக். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணுற சும்மா எப்படிங்க, சும்மா அப்படியே ஜாலியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு டக்குன்னு. அப்புறம் அந்த சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, சீட் அட்ஜஸ்ட் பண்ணி முடியலன்னா ஸ்டேரிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி பின்னாடி மேலே கீழே, ஸ்டேரிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க முன்னாடி பின்னாடி மேலே கீழே. ஸோ இந்த முன்னாடி பின்னாடி மேலே கீழேங்கிறது ரெண்டுலேயுமே, ஸ்டேரிங்லேயும் இருக்குது சீட்லேயும் இருக்குங்களே, எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் பாருங்க. இறங்கியிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை மேலே தூக்கி விட்டு போட்டு சீட் அப்படியே பின்னாடி தள்ளி விட்டாருன்னா உள்ளே நிற்கலாம் போலீங்க, அவ்வளோ இட வசதி இருக்குதுங்க. இதெல்லாமே வந்து ஒரு ஆர்என்டி, அவங்க வந்து BS4லேருந்து BS6 வரல என்னென்ன டிரைவர்களுக்கு என்ன இன்னும் என்ன கம்ஃபர்ட் பண்ணால் டிரைவர் தான் மெயினுங்க. ஒரு வண்டிக்கு வந்து டிரைவருங்கிறது வந்து இதய மாதிரிங்க, அவர் மூளை இதய ரெண்டும் அவர் தான். அவர் நினச்சி என்ன செயல்படுறாரோ அதுதான். அவருக்கு வந்து இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டுங்க, வேக்கம் கொடுத்து, ஏசி கொடுத்து, டிரைவர் அசிஸ்டிங் சிஸ்டம், இந்த ரிவர் ரியர் வியூ கேமரா கொடுத்துங்க, அந்தளவுக்கு மிரர்ஸுங்க, 6 மிரர் கொடுத்து மேலே கீழே எல்லாம் கொடுத்துங்க. ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஏறி உட்காந்தோடனே அவர் டிரைவிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதுங்க. தூங்குனா எழுப்பி விட்டுருது, ரிவர்ஸ் போனால் அழகாக கேமரா ஓட்டு காமிச்சிருதுங்க, குழுகுழு நல்லா ஏசி காற்று வருது, வெந்துட்டு வேகாத வெயிலில் நொந்துட்டு ஓட்ட வேண்டியது இல்லைங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு வண்டியில் என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இதுவே வந்து ரொம்ப அதிகமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இந்தியன் கல்ச்சரில் வளர்ந்தனால என்னமோ தெரியல, இதுவே ரொம்ப அதிகம் நினைக்கிறோம். பட் பாரத் பென்ஸ் டீம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இதை விட நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. உடனே அவங்களோட மெர்சிடிஸ் பென்ஸோட இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அப்கிரேடட் சிஸ்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரணும். காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம காஸ்ட் கன்சர்ன் பர்சன்ஸுங்க, நம்ம எல்லாமே வந்து காஸ்ட் பார்க்குற ஆளு, கொஞ்சம் எக்கானமியாக பார்ப்போம். பட் அவங்க எக்கானமிலையும் சேஃப்டி கொடுக்கணும்னு இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஸோ இதுவே வந்து போதுங்க, இதுவே ஒரு பெரிய அவங்க என்ன சொல்கிறதுங்க, பெரிய சாதனையாக தான் சொல்லணுங்க. இந்தியன் டிரைவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதங்க இந்த பாரத் பென்ஸ் ட்ரக் அப்படிங்கிறது, நம்ம இந்தியன் டிரைவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதங்க. கம்ஃபர்ட்டாக உங்களை வச்சுக்கிறதுக்காகவே இத்தனை செயல்கள் வந்து பாரத் பென்ஸ் டீம் வந்து ஆர்என்டி டீம் வந்து நிறைய ஸ்டடி பண்ணி இவ்வளோ கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் அந்த மிரர் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் லைவாக வருங்க மிரர் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு வண்டிக்காரர் கீழே ஓனார், நீங்கள் வேணால் கொஞ்சம் பின்னாடி போய் வாருங்க. இந்த வண்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வண்டி அழகாக தெரிஞ்சுது. நம்ம லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணார், பண்ணக்கூடாது, இது சர்வீஸ் ரோடு தான். இருந்தாலும் பாருங்கள் ஆள் நிற்கிறது தெரியுதுங்களா, அந்த சைடு ஆள் நிற்கிறது தெரியுதுங்க. அதாவது ரோட்டுக்கு இந்த நான் சொல்கிறது ரைட் சைடுங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைடு இல்லை, ரோட்டோட இந்த பக்கம் டிரைவர் சைடுக்கு அந்த பக்கம் ஒரு ஆள் நிற்கிறாருங்க, அது இதில் தெரியுது. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர் போனது தெரிஞ்சுதுங்க. இப்போது ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் கீழே எவ்வளோ அழகாக தெரியும். அதே மாதிரி இந்த சைடில் வருங்கப்பா, இப்போ ஒரு வண்டி போச்சு அது தெரியுது பாருங்க, இப்போ ஒரு டூ வீலர் ஓனர் அது தெரியுதுங்க. அதை வந்து நீங்கள் இந்த பின்னாடி ரியர்வியூ கேமராவில் பார்க்கலாங்க, இன்னொரு டூ வீலர் வச்சு அதுவும் தெரியுதுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரர்ஸை எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் மிரர் இருக்கணும். ஏன்னா ஒரு சைடில் அந்த பக்கம் வந்து உட்காந்துட்டிங்களா ஏறி இந்த தொங்கிட்டு அந்த பக்கம் போய் பார்க்குறது, மறுபடியும் வண்டி கேபின்குள்ளேயே படுத்துட்டு இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்க்குற இந்த அவசியமே இல்லைங்க. அதேமாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூட்டிலிட்டி லைட்ஸுங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையண்டு
ட்ரக்லேயும் பஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து இப்போ டிப்பருக்கும் நார்மல் ரிஜிட் ட்ரக்ஸ்க்குமே கொடுக்குறாங்க. ஒரே காரணம், ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிரைவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அவங்க போயிட்டு வர்றது சேஃபாக இருக்கணும், பத்திரமாக வீடு போய் சேரணும், எப்படி வீட்டிலேருந்து வந்தாங்களோ அதேமாரி திரும்பி வீட்டுக்கு போகணுங்க இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஃபியூச்சரை யோசிச்சுங்க. இந்த லெக் ரூம் பாருங்கள், இப்போ இந்த வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, லெக் ரூம் அந்த ரூமே பார்த்திங்கன்னா அவ்வளவு ஸ்பேசியஸாக இருக்குங்க. அதேமாரி இப்போ நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்துருக்குறோம், ஃபுட்டு டை சப்போர்ட் வேணும்னா அது மேலே எடுத்து வச்சுக்கலாம், அந்த பேடு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க, ஃபுட் பேட் மேலே எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா கீழே வச்சுக்கலாம் காலிங்க. ஸோ இந்தளவுக்கு இன்டீரியர் வந்து சத்தியமாக நான் சொல்கிறேங்க, நான் வேறு எந்த வண்டிலையும் பார்க்கல. ஒரு வந்து நன்றி தான் சொல்லிக்கணுங்க பாரத் பெஞ்ச் டீமுக்கு இவ்வளவு. ஏன்னா நம்ம பணம் கொடுத்து ட்ரக்கு வாங்கணுங்கிறது ரெண்டாவதுங்க, ஆனால் இந்த ட்ரக்கில் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுக்கணும்னு அவங்க ஒரு ஆர்என்டி பண்ணி அவங்க ஒரு இதெல்லாம் பில்ட் பண்ணி இன்பில்ட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு உண்டுங்க. ஏன்னா இது நம்மளாக நினச்சாலும் கூட கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரையும் சேஃப்டியும் வந்து நம்ம போய் பாடி கட்டி கொண்டு வர முடியாதுங்க, அது வந்து உறுதிங்க. அதேமாதிரி இந்த கேபினே பார்த்திங்கன்னா கிராஷ் டெஸ்ட் எடுங்க. ஒரு குறிப்பிட்ட டன்னேஜுங்க, 5 டன் 6 டன் அப்படி பற்றி பார்த்திங்கன்னா கிராஷ் மோத விட்டு அந்த கேபினோட குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. என்டையர் கேபினே பார்த்திங்கன்னா அந்த கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பயமும் இல்லைங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் அந்த கிராம்ப் ஜோன்ஸ் கொடுக்குதுன்னுமோ அங்கெல்லாம் சப்போர்ட் அதிகமாக கொடுத்துங்க. கேபினே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. லைட் மெட்டீரியல் மாதிரி பார்த்தா இருக்குது, ஆனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க. ஒரு வண்டி சைடில் இல்லை மேலே எங்கே முட்டாலும் அந்த 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 கேபின் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயங்க பாரத் பென்ஸ் பொறுத்த அளவுக்குங்க. கிராஷ் டெஸ்டட் கேபினுங்க. ஸோ இந்த கேபினில் உட்காந்து ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் தேவையில்லைங்க, சேஃபாக இருக்குங்கிற ஒரு பெரிய உணர்வு இருக்குங்க. அதேமாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கல, ஏசி இருக்குது, ரியர் அலர்ட்டு சிஸ்டம் இருக்குங்க, அப்புறம் ஸ்லீப்பிங் அலர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டி கையில் எடுத்தாச்சுனாவே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகணும், வண்டி ஓட்டிகிட்டு போகணுங்க. அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க, இந்த வண்டியில் சொல்லப்போனால் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குதுங்க. அப்புறம் இந்த வண்டியோட க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி சொல்லணுன்னா, இந்த வண்டி வந்து எல்ஐஎம் அதாவது வந்து ஸ்பீட் லிமிட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த பட்டன் பேர் தான் எல்ஐஎம் பட்டனுங்க. இந்த ஸ்பீட் லிமிட்டிங் பட்டன் ஃபங்க்ஷனே எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வண்டி வந்து ஒரு 50 ஓகன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்லா ஹைவேல இருக்கீல, அந்த ஸ்பீட் லிமிட்டிங் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் சுவிட்சை வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டராக வந்து 2 ஆர்பிஎம் வந்து ஏறிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட 50 வந்தோடனே அந்த எல்ஐஎம் பட்டனை ஆன் பண்ணி விட்டிங்க, ஸ்பீட் லிமிட்டிங் ஃபங்க்ஷன் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸலேட்டர் கால் எடுத்தாலும் வண்டி வாட்டுக்கு அந்த 50 கிலோமீட்டர்லேயே மெயின்டைன் பண்ணி போங்க. அப்புறம் நல்ல பிரேக் ஒன்று ஊன்னிங்கன்னா கேன்சல் ஆகி போங்க, மறுபடியும் அந்த சுவிட்சை அமுத்திட்டிங்கன்னா பழையபடி அந்த 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து நின்றுக்குங்க. ஸோ இது வந்து ஹையண்ட் காரில் மட்டுமே இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத் பெஞ்ச் டீம் ட்ரக்கு கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாகவே சூப்பருங்க. இந்த எல்ஐஎம் ஸ்பீட் லிமிட்டிங் ஃபங்க்ஷன் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா டிரைவர் எல்லாம் பொழுதனைக்கு அந்த எக்ஸலேட்டரை போட்டு மிதித்து கிளச்சை போட்டு மிதித்து கால் என்னத்துக்காக இருக்குதுங்க. இந்த ஃபங்க்ஷன் கொண்டு வந்தது மிகப்பெரிய இதுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, க்ரூயிஸ் கண்ட்ரோல் கூட ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி, அதாவது வந்து கியரை போட தேவையில்லைங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிராலிங் கியர்லேருந்து டாப் மட்டும் அதுவே லோடை இது மெஷர் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொண்டு வந்தாச்சுன்னா ஃபாரின் இருக்க ட்ரக்ஸ் மாதிரி இன்னும் எங்கள் டிரைவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையுங்க. அது வந்து இன்னும் சூப்பருங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்புறம் இந்த பெல் ஐக்கான் அமுத்தி போடுங்க. என்ன நான் சொல்கிறேன்